இந்த டாபிக்கை வந்து ஆன்லைன்ல எடுக்கிறதுல ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு டேக் திஸ் கிளாஸ். ஏன்னா இந்த டாபிக்கு இத இந்த மாதிரி ஆன்லைன்ல எடுக்கிறது வந்து ஆப்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படிங்கிறது. இது போன வருஷம் இதே டாபிக் நான் எடுத்தேன், ஆஃப்லைன்ல தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காட்ட முடிஞ்சிச்சு. பட் உங்களுக்கு வந்து இது ஆன்லைன்ல காமிக்கிறதுல ஐ எம் வெரி ஹாப்பி அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்கு எடுக்கிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் த்ரூ சோசியல் மீடியா. சோசியல் மீடியா மூலமாக நம்மளுடைய கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எப்படி பண்ணலாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போறேன். சரியா? லாஸ்ட் இயர் வந்து சோசியல் மீடியா இன் டீச்சிங் அண்ட் லேர்னிங், சோசியல் மீடியா மூலமா நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங் டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல எடுத்திருந்தேன். தி சேம் அதே தான் இந்த தடவையும் நம்ம அப்படிதான் பண்ண போறோம். பிஃபோர் தட், நம்ம வந்து இந்த டாபிக் குள்ள போறதுக்கு முன்னால ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ சம்திங் அபவுட் சோசியல் மீடியா. சோசியல் மீடியானா நீங்க என்ன, வாட் அபவுட் திங்கிங் அபவுட் தட், சோசியல் மீடியானா என்ன அப்படின்னு நீங்க நினைக்கீங்க? Media that can be accessed by everyone. Very good, excellent. Media that can be accessed by everyone, each and of you. Okay. Then, any other answer? What is the difference? It has positive as well as negative sides. Super, super, Shilpa. Illa idukume everything's having the two sides of coins. Okay, positive and negative both all will be that. Idukku social media kku mattum illama ellathukume positive nibe enakku social media appadina enna? What is the meaning of social media? Positive and negative both will be there. Shilpa sonanga positive irukudhu negative adhula irukudhu social media abingiradha. What is that meaning? It was used to show ourselves to the whole world. Once again please. It helps us to show us the whole world. Very very good. Yes, very good. We can showcase to the world through this media. நம்மள பத்தின வந்து நம்ம எல்லார்கிட்டயும் காமிக்கிறதுக்கு இந்த மீடியா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறாங்க ஹர்ஷா. வெரி குட். எனி அதர்ஸ்? இட்ஸ் a platform in which we can share many things. சூப்பர், எக்ஸலென்ட் ஸ்டீபா. So this is social media, social platforms. We can showcase to anything else, share information, knowledge. Excellent platform. மீடியா வந்து ஃபார்மலா பிரஸ் மீட்டு அந்த அந்த இது இருக்கு மேடம். சோஷியல் மீடியால வந்து நம்ம யாருனாலும் எந்த நியூஸ்னாலும் நம்ம ஷேர் பண்ணலாம், நம்மளோட கருத்துக்களை பகிரலாம். சோஷியல் இஷ்யூஸ் நம்மளோட கருத்துக்களை பகிரலாம். மீடியா மீடியா வந்து அப்படி இல்லை, அவங்களோட கருத்துக்களை பகிர்வாங்க. நம்ம சோஷியல் மீடியால நம்ம எல்லாத்தோட கருத்துக்களும் பகிரலாம். இந்த சோசியல் இஷ்யூஸ் நம்ம இது ஷேர் பண்றோம். ஓகே, வாட் ஆர் தி சம்டைம்ஸ் ஆல்ரெடி எக்ஸாம்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மேம். எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா விக்னேஸ்வரி? காம்படிடி எக்ஸாம் மேம், ஜெனரல் நாலேஜ். வெரி குட், ஐ அப்ரிஷியேட் விக்னேஸ்வரி. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நாட் only our teaching learning learning purpose, knowledge development க்கு அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு விக்னேஸ்வரி சொல்லியிருக்காங்க. வெரி குட், ஐ அப்ரிஷியேட் விக்னேஸ்வரி. அவங்க நிறைய அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு அவங்களுக்கு, அதாவது லேர்னிங்க்கு அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இன்ஃபர்மேஷன், ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கனால அப் டு டேட் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மீடியா வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட் விக்னேஸ்வரி. வாட் ஆர் தி சோசியல் மீடியானா என்ன? தட் இஸ் what are the tools, platforms, in any platform irukku social media appdi nanum bodhu nama endha platform solrom? Computers and laptops and pc. Okay, very good Harsha, but not this, that is not I'm Facebook, YouTube, Instagram, Twitter. Facebook, Instagram, Twitter, WhatsApp. Very good Anusha, very very good Anusha Murugesan is the correct answer. YouTube. Ah, very good Prem Kumar also. இவங்க சொன்ன மாதிரி இப்ப அந்த ஹர்ஷா அவங்க சொன்னது வந்து ஐசிடி டூல்ஸ், அதெல்லாமே இந்த மொபைல் அதெல்லாம் டிவைசஸ் ஹாட் டிவைசஸ் ஐசிடி டூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோசியல் மீடியா அப்படின்னு சொன்னா ஃபேஸ்புக், லிங்க்டின், வாட்ஸ்அப், வாட்ஸ்அப் நம்ம சேர்த்துக்கலாம், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்,
அந்த மாதிரி இன்னொன்று அவங்க சொன்னாங்க யூடியூப், இது எல்லாமே சோசியல் மீடியா டூல்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். இதைத்தான் மெயினா நம்ம சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ ஐசிடிங்கிறதுல வந்து மாறி ஐசிடி அப்படிங்கிற முதல்ல வந்து ஐசிடி அப்படிங்கன்னா பவர் பாயிண்ட், நீங்க சொன்ன நம்ம இந்த சிஸ்டம் லேப்டாப்போ அல்லது கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது தான் நம்ம கம்ப்யூட்டர் ஐசிடி டூல் அப்படிங்கிறது இருந்தது, பவர் பாயிண்ட் அப்படிங்கிறது இது. இப்ப வந்து எப்படி மாறிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா அப்படின்னு மாறிடுச்சு. சோசியல் மீடியாவில் நிறைய பர்சன்ஸ் கூட நம்ம வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு டெவலப்மெண்ட், நம்மளுடைய நாலேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு, நம்மளுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு இந்த மீடியா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. நிறைய பர்சன்ஸ்க்கு இப்போ பிறந்த குழந்தைகள்ல இருந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, பிரசிடென்டா இருந்தாலும் சரி, எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் தான். எவ்ரி பர்சன்ஸ் எல்லாருமே வாட்ஸ்அப் யார்கிட்டுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கிட்டையுமே வாட்ஸ்அப் அப்படிங்கிறது இருக்குது. அதையும் தாண்டி நிறைய மீடியாஸை வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆஸ் அ டீச்சர் டீச்சிங் கம்யூனிட்டி பீப்புள்ஸ், ஸோ சொசைட்டியில டீச்சிங் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் வந்து இந்த சோசியல் மீடியாவை நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங் பர்பஸ்க்கு எப்படி இதை பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தி இதை சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு வரலாம். இப்போ சோசியல் மீடியான்னால எல்லாருக்கும் பயமா இருக்கும் அந்த வார்த்தையை கேட்ட உடனே. இப்போ ஓரளவுக்கு ஃபெமிலியர் ஆயிருச்சு, அதை பத்தின நாலேஜ் அவேர்னஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது. ஆனா சோசியல் மீடியா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாரும் பயப்படுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல உள்ள நெகட்டிவ் சைடை தான் அவங்க எடுத்து பாக்குறாங்க, நெகட்டிவ் ஆஸ்பெக்டை தான் யோசிக்கிறாங்க. இதுதான் இதன் மூலமா ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் அப்படி, அது ப்ராப்ளம் இருக்கு, எல்லாத்துலயுமே ப்ராப்ளம் இருக்குது. பட் நம்ம ஹவு டு பி யூஸ் இன் அவர் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ சோசியல் மீடியா மூலமா நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம், நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம ஷேர் பண்ண முடியும். அப்படி என்னென்ன மீடியாஸ் அவைலபிள், அதை நம்மளுடைய டீச்சிங் கம்யூனிட்டிக்கு எப்படி பயன்படுத்திக்கலாம், அந்த பிளாட்ஃபார்மை வந்து நாலேஜ் ஷேரிங்க்கு எப்படி இதை பயன்படுத்தலாம், அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ்ல வந்து கம்யூனிகேஷன் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் த்ரூ சோசியல் மீடியா, சமூக ஊடகம் மூலமா நம்மளுடைய கம்யூனிகேஷன்ஸை எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், பர்சனாலிட்டியை எவ்வளவு டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் இன்னைக்கு பார்க்க போறோம். தி சேம் அது வந்து டீச்சிங் லேர்னிங்கை வந்து நம்மளுடைய டீச்சிங்க்கு இதை எப்படி பயன்படுத்திக்கலாம், நம்மளுடைய லேர்னிங்க்கு இதை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இது உங்களுக்கு இன்னைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த டாபிக்கை இப்போ ஆன்லைன்ல எடுக்கிறதுல உங்களுக்கு அதை நல்லா ஈஸியா அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் என்னால ஈஸியா ஓபன் பண்ணி காமிக்க முடியும் அப்படிங்கிறதுனால நான் இன்னைக்கு இந்த டாபிக் வந்து நம்ம ஆப்டா இருக்கும் எடுத்து பார்க்கலாம். ஸோ ஸோ அதுக்கு முன்னால நான் என்னை பத்தி நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப பெருமையா அப்படிங்கறத நான் ஷோகேஸ் பண்றேன், என்னை பத்தி நான் முதல்ல உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அங்க ஏற்கனவே ஒரு சொன்ன மாதிரி ஷோகேஸ் டு த வேர்ல்ட், என்னை பத்தி ஷோகேஸ் பண்றதுக்கு ஒவ்வொரு பர்சன் நம்மளை பத்தி ஷோகேஸ் பண்றதுக்கு இந்த மீடியாவை தான் நம்ம ஹெல்ப்ஃபுல்லா பயன்படுத்திக்கிறோம். இப்போ இதெல்லாம் நான் முதல்ல என்னன்னு சொல்லிக்கிறேன், நான் என்னை பத்தி சொல்லிட்டு இந்த டெவலப்மெண்ட் ஃபுல்லுமே இந்த இவ்வளவு டெவலப்மெண்ட் ஆயிருக்குன்னா அதுக்கு காரணம் ஃபுல்லுமே இந்த சோசியல் மீடியா தான். அதையும் ஐ வில் பி எக்ஸ்பிளைன் லேட்டர். So my name is, you know very well about that, Dr. C. Dhanavadi. 2008 இருந்து இந்த கல்லூரியில நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நியர்லி 13 இயர்ஸ் கம்ப்ளீட்டட், 13 வருஷத்துக்கு மேல இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். 12 MEd ஸ்காலர்ஸ்க்கு, 12 MEd ஸ்காலர்ஸ்க்கு கைட் பண்ணிருக்கிறேன். 4 MPhil ஸ்காலர்ஸ், 4 பேருக்கு கைட் பண்ணிருக்கிறேன். 42 papers, 42 papers நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல்ல என்னுடைய ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆயிருக்குது. ஐ ரிசீவ்டு 17 awards, 17 award வந்து வாங்கியிருக்கிறேன். அதுல வந்து சில அவார்ட்ஸ் மட்டும் இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பெஸ்ட் ரிசர்ச்சர் அவார்டு, அவுட்ஸ்டாண்டிங் ரிசர்ச் ஃபேக்கல்டி அவார்டு, GMFRAF அவார்ட் ஃபார் ரிசர்ச் அட்வைசர் எக்ஸலன்ஸ், ரிசர்ச் எக்ஸலன்ஸ் அவார்ட் 2020, இந்த மாதிரி ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் ஆல்சோ இயர்லி 20 ஒரு போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ், நிறைய மெம்பர்ஷிப் நான் வந்து வாங்கியிருக்கிறேன். அதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மெம்பர்ஷிப் தான் ரிவ்யூ மெம்பர் ஆஃப் பப்ளோன்ஸ். எல்லாமே மோஸ்ட்லி ரிசர்ச் ஆஸ்பெக்ட்ல எனக்கு இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் பண்ணிருக்கிறேன். அசோசியேட் மெம்பர் ஆஃப் தமிழ்நாடு சைக்காலஜிக்கல் அசோசியேஷன், ரிவ்யூ போர்ட்ல மெம்பரா நான் இருக்கிறேன்.
அண்ட் ஆல்சோ கிட்டத்தட்ட 17 புக்கு சப்ஜெக்ட் புக்ஸ் வந்து நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். 4 பிஎட், 4 பிஎட் புக்ஸும் 13 எம்எட், எம்எட் சப்ஜெக்டுக்கு நான் வந்து புக்கு போட்டிருக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஒரு 8 எடிட்டட் புக்ஸுக்கு வந்து எடிட்டட் புக்கை வந்து நான் எடிட் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு புக்கு வந்து எடிட்டிங் ப்ராசஸில் இருக்கு. இது வந்து என்னோட என்னை பற்றின ஒரு சின்ன கிளிம்ஸ். இதை பற்றி எதுக்கு நான் உங்களுக்கு இதை ஸோ இப்போ நான் வந்து என்னை பற்றி சின்ன ஷார்ட்டாக தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இது அவ்வளவுமே டெவலப் ஆயிருக்கேன். இப்போ இத்தனை அவார்டு வாங்கியிருக்கிறேன்னு சொன்னேன்னா இந்த அவார்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி அவார்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஐ கெட் ஃப்ரம் சோசியல் மீடியா, வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல, லிங்க்டின், இதில் கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு ஐ அப்ளைடு டு திஸ் அவார்ட். நான் அப்ளை பண்ணேன், எனக்கு அவங்க கொடுத்தாங்க. அதுக்கு நான் வந்து என்னுடைய ப்ரொஃபைல் அவங்களுக்கு அனுப்புவேன், அதுக்கு நான் எலிஜிபிள்னா they will award me. இந்த மாதிரி ரிவ்யூ மெம்பர்ஸ்லாம் நான் வந்து இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஐ கெட் ஃப்ரம் த மீடியாவில் தான் எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. 99% ஐ கெட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி சோசியல் மீடியா. சோசியல் மீடியாவில் கிடச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு தான் ஐ ஜாயின் திஸ் ரிவ்யூ மெம்பர்ஸ். மெம்பராக நான் ஜாயின் பண்ணினது எல்லாமே இந்த புக்ஸ் எல்லாமே நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன்னா நிறைய தமிழ்நாடு முழுவதும் இந்த புக் எல்லாமே போயிருக்குது அப்படின்னு சொன்னா த்ரூ தி சோசியல் மீடியா. ஸோ இந்த மாதிரி சோசியல் மீடியாவை நம்மளுடைய கம்யூனிகேஷன் நாலேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு, நம்மளுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு எப்படிலாம் பயன்படுத்திக்கலாம், டீச்சிங் என்னுடைய டீச்சிங் லேர்னிங் எல்லாமே த்ரூ திஸ் மீடியா தான். இன்னொன்று இதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஎஸ்எஸ்ஆரில் 2013-14 2013-14 ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று நான் பண்ணினேன். இந்த ஐசிஎஸ்எஸ்ஆர் நியூ டெல்லியில் உள்ள இந்தியன் கவுன்சில் ஆஃப் சோசியல் சயின்ஸ் ரிசர்ச் அப்படிங்கிறதுல ஸ்பான்சர்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட், 5 lakh ரிசர்ச் ப்ராஜெக்ட், 5 லட்சத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணினேன். அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கு சாங்ஷன் ஆகியிருந்தது 2013-14 எனக்கு சாங்ஷன் ஆச்சு. அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னா எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த யூஸ் ஆஃப் சோசியல் மீடியா இன் டீச்சர் எஜுகேஷன், கைகுலம் ஆசிரியர் கல்வியில. அதுல நம்மளால சோசியல் மீடியாவை கொண்டு வந்து டீச்சிங்கை எஃபெக்டிவா கொடுக்க முடியும் அப்படிங்கறதான் என்னுடைய ப்ராஜெக்ட். அது சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணினேன். 13-14 என்னோட ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணினேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவை எம்எடு கரிக்குலத்துல கொண்டு வந்தாங்க. அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா பிஎட் கரிக்குலத்துல அதை கொண்டு வந்திருக்காங்க. சோசியல் மீடியா இல்ல, முதல்ல இன்டைரக்டா இருந்துச்சு, டைரக்டா கரிக்குலத்துக்குள்ள இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் மை ப்ராஜெக்ட். என்னோட ப்ராஜெக்ட் மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லும் நிறைய பேர் சோசியல் மீடியா ரிலேட்டடா ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, ரிசர்ச் பண்ணிருக்கிறாங்க. அது எவ்வளவு எஃபெக்டிவா இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க, ஃபைண்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, சஜஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான ரிசர்ச் ஃபெல்லோஸ் நிறைய பேர் கண்டுபிடிச்சு ஆராய்ச்சியினுடைய முடிவுகளை வச்சு தான் கரிக்குலத்துல இந்த மீடியாவை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. வி கேன் யூஸ், வி கேன் இன்க்ளூட், வி கேன் இன்டகிரேட் அவர் கரிக்குலம் இந்த சோசியல் மீடியாவை கரிக்குலத்துக்குள்ள இன்க்ளூட் பண்ண முடியும், இன்டகிரேட் பண்ண முடியும். தட் வில் பி கிவ் மோர் எஃபெக்டிவ் இன் அவர் டீச்சிங் லேர்னிங் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அதை சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப ஐ வில் பி வெரி ப்ரௌட் டு ஷேர் திஸ். ஸோ இது இதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு NCERT எரிக், நியூ டெல்லியில் உள்ள NCERT எரிக்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுவுமே 5.72 lakhs ஒரு ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆகி, அது வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஜிட்டல் மீடியா சோசியல் மீடியா டூல்ஸ் அதை வச்சு பண்ணியிருக்கிறேன். இது வந்து டிஜிட்டல் மீடியா டூல்ஸை வச்சு வி கில் மோர் எஃபெக்டிவ் டீச்சிங், அதை இன்னும் நல்லா கொடுக்க முடியும் அப்படின்னு டிஜிட்டல் மீடியா டூல்ஸை வச்சு நான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். சோசியல் மீடியா வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கல்லூரியில் உள்ள மாணவர்கள் தான் ரெண்டு குரூப்பாக பிரித்து, ஒரு குரூப்புக்கு ஆர்டினரி லெக்சர் மெத்தடில் டீச்சிங்கும், இன்னொரு குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ கிவ் டீச்சிங் இன்புட் டு த்ரோ சோசியல் மீடியா. அவங்களுக்கு சோசியல் மீடியா மூலமாக 1 month டீச் பண்ணினேன். இப்போ இந்த குரூப்புக்கு லெக்சர் மெத்தடில் ஆர்டினரி கிளாஸ் எடுத்தேன். அவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எது வில் பி கிவ் மோர் எஃபெக்டிவ் அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ராஜெக்ட். லெக்சர் மெத்தட்ல ஒரு குரூப்புக்கும் சோசியல் மீடியா மூலமா அவங்களுக்கு டீச் பண்ணி அவங்க ரெண்டு பேருடைய லேர்னிங் இன்புட் எப்படி இருக்கு, அவுட்புட் எப்படி இருக்குங்கிறது தான் என்னுடைய ப்ராஜெக்ட்.
இந்த குரூப்புக்கு இந்த எக்ஸ்பிரிமெண்டல் இந்த எஃபெக்டிவ் இந்த சோசியல் மீடியா மூலமா அவங்களுக்கு கொடுத்ததுல எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். இதே மாதிரிதான் இப்போ அவங்களுக்கு அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஜிட்டல் டூல்ஸ் டிஜிட்டல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு நான் டீச்சிங் கொடுத்துட்டு இருக்கேன், இன்புட் கொடுத்துட்டு இருக்கேன். அதோடைய அவுட்புட் என்ன அப்படிங்கறத நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். அது இன்னும் கம்ப்ளீட் ஆகல. இந்த இந்த டிசம்பர்ல நான் கம்ப்ளீட் பண்ணி அதை ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்கள வச்சுதான் நான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிருக்கிறேன். அவங்களுக்கு தான் அந்த டிஜிட்டல் டூல்ஸ் அப்ளை பண்ணி நிறைய கிளாஸ் எடுத்திருக்கிறேன். இது வந்து என்ன பார்த்தனா ஒரு சின்ன கேம்ஸ். இப்போ இது என்னுடைய டிகிரி. நான் பிஹெச்டி ஒரு பிஹெச்டி ஆல்ரெடி ஐ கம்ப்ளீட்டட். அகெயின் நான் இன்னொரு பிஹெச்டி நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஐ மீன் இங்கிலீஷ்லயும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட். பிஏ இங்கிலீஷோட அது நிக்குது. அடுத்து எம்ஏ இங்கிலீஷ் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய லேர்னிங் வந்து எப்பவுமே எண்ட் ஆக கூடாது. கண்டினியூஸ் கண்டினியூஷன் இருந்துகிட்டே இருக்கணும். டீச்சிங் டீச்சர் அப்படின்னு சொல்லும் போது ஒரு எம்ஏ பிஎட் அதோட நிக்கிது பிஏ பிஎடோட நிக்கி அப்படிலாம் கிடையாது. நம்ம நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம நிறைய லேர்ன் பண்ணி அப்டேஷன் அப்டேஷன் இருந்தா மட்டும்தான் நிறைய அப்டேட்டட் பண்ணிட்டு இருந்தாதான் நம்மளால இந்த டீச்சிங் கம்யூனிட்டியில நம்மளால ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்டேஷன் இல்லைன்னா நம்ம வந்து அவுடேட்டட். வித்தவுட் அப்டேஷன் வி ஆர் அவுடேட்டட் அப்படிங்கறதுதான் என்னுடைய இது. நிறைய நியூ இன்னோவேஷன் என்ன டெக்னாலஜிஸ்ல என்ன இருக்குது, டீச்சிங் மெத்தடாலஜிஸ்ல என்ன இருக்குது, டீச்சிங் இன்புட்ல நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இது வந்து இன்னொரு சின்ன கிளிம்ஸ். ஸோ டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் யூஜி லெவல்ல 13 இயர்ஸ், பிஜி லெவல்ல 12 இயர்ஸ், எம்பில் லெவல் 9 இயர்ஸ். ஸோ ஃபீல்ட் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஹிஸ்ட்ரி எஜுகேஷன், டீச்சர் எஜுகேஷன், அட்வான்ஸ் ரிசர்ச் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அட்வான்ஸ் எஜுகேஷன் டெக்னாலஜி, இதுல தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுன்னு சொல்லலாம். ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எட்க்கு நான் எப்படி சொன்னால் 12 எம்ஃபிலுக்கு 4 புக்ஸ் வந்து 20 ஒரு 3 ப்ராசஸ்ல இருக்குது. 20 புத்தகங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து ரிசோர்ஸ் பர்சனாக நான் போயிருக்கிறேன். 42 ஆர்டிகல்ஸ் வாஸ் பப்ளிஷ்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் 12, நேஷ்னல் லெவலில் 16, பியர் ரிவியூடு யூஜிசி ஜேர்னல் வந்து 12, ஸ்கோப்பஸ்ல 2 இருக்குது, சாப்டர் புக்ஸ் வந்து 12, பேப்பர் ப்ரொசீடிங்ஸ் 50. இந்த லாக்டவுன்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஆன்லைன் வெபினார்ஸ் இந்த 1 இயர் 1.5 இயர்ஸ்ல 1000 வெபினார்ஸ் நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கிறேன். அதுல கிடைச்ச நாலேஜ் இன்புட்ஸ் தான் நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். செமினார்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து 85 நேஷனல் இன்டர்நேஷனல் ஸ்டேட் லெவல். ப்ராஜெக்ட் வந்து 1 கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன், இன்னொன்று ஆன்கோயிங் ப்ராஜெக்ட். அவார்ட்ஸ் வந்து 17, நேஷனல் அவார்ட்ஸ் இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறேன். மெம்பர்ஷிப் 23. ஸோ இது வந்து என்னுடைய பயோடேட்டாஸ் இன்ஃபர்மேஷன். இதுக்கு காரணம் ஃபுல்லுமே இவ்வளவு டெவலப்மெண்ட் ஆயிருக்குன்னா நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஏன் இதெல்லாம் என்னை பத்தி நான் சொல்றேன் அப்படிங்கிறது நீங்க நினைக்கலாம். இதுக்கு காரணம் எல்லாமே த்ரோ சோசியல் மீடியா அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். ஸோ இதனால நம்மளுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், நம்மளுடைய கம்யூனிகேஷன்ஸ் டெவலப்மெண்ட். நான் ஹிஸ்டரி மேஜர், என்னுடைய மேஜர் வந்து ஹிஸ்டரி. ஹிஸ்டரியில வந்து நம்ம இந்த அளவுக்கு நம்ம பண்ணிருக்கிறோம். ஸோ நம்மளுடைய கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட், ரிசர்ச் டெவலப்மெண்ட், டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே காரணம் இந்த சோசியல் மீடியா தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. அதை நான் பாசிட்டிவான வெயில தான் நான் பாக்குவேன். அதனால பாசிட்டிவா தான் நான் பேசுவேன். அதுல நான் முதலே நம்ம சொன்ன மாதிரி ரெண்டுமே இருக்கு, நெகட்டிவும் இருக்குது. பாசிட்டிவா எப்படி நம்ம கொண்டு போகலாம், நம்மளுடைய ப்ரொஃபஷனுக்கு இதை எப்படி பயன்படுத்திக்கலாம், நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு இதை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் நான் இன்னைக்கு சோசியல் மீடியா அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நீங்களே சொன்னீங்க, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், லிங்க்டின், இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது நம்ம மெயில் மெயில் எடுத்தாலும் மெயில் சொல்லலாம், வாட்ஸ்அப் சொல்லலாம், டெலிகிராம் இருக்குது, பிளாக் இருக்குது, எல்லாமே நம்ம யூஸ் பண்ற எல்லாத்தையுமே வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வி கேன் கம்யூனிகேட், வி கேன் டெவலப் அவர் பர்சனாலிட்டி, டீச்சிங் லேர்னிங் எல்லாமே நம்மளால டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ரைட், ஸோ இது திஸ் இஸ் சோசியல் மீடியா லேண்ட்ஸ்கேப் 2020 உள்ளது. இதை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப், சோசியல் மீடியா லேண்ட்ஸ்கேப். இதை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ் கேட்டகரிஸ் தான் நம்ம ஷேர் பண்ணிருக்கோம். இதுல பிரிச்சிருக்குது, இதுல இருக்கிற அவ்வளவுமே சோசியல் மீடியா டூல்ஸ். நம்ம வந்து 4 தான் நம்ம சொன்னோம், இல்ல வாட்ஸ்அப், மெசேஞ்சர்,
ஃபேஸ்புக், லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அப்படிங்கிற ஒரு நாலஞ்சு விஷயங்களை மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதையும் தாண்டி ஏகப்பட்ட சோசியல் மீடியா டூல்ஸ் ஆர் அவைலபிள். அதை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பப்ளிஷிங் அவர் இன்ஃபர்மேஷன், அவர் கண்டென்ட், ஐடியாவை நம்ம வந்து சொசைட்டிக்கு பப்ளிஷ் பண்ணணும்னா அதுக்கு என்ன டூல்ஸ் எல்லாம் அவைலபிள். WordPress பிளாக், பிளாக், டம்ளர், பிளாக்கர், இது மூலமா நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ், நம்ம ஐடியாவை பப்ளிஷ் பண்றதுக்கு இந்த டூல்ஸ் பயன்படுத்தலாம். இதுல இருக்கிறதுல எனக்குமே கொஞ்சம் தான் தெரியும், எனக்குமே சொல்ல முடியாது. எனக்கு ஒரு 10-15 டூல்ஸ் தான் நான் அதிகமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு 10-15 பிளாட்ஃபார்ம்ஸ் தான் ஃப்ரீக்வெண்டா நம்ம அதிக அளவுல யூஸ் பண்றது. ஏன்னா நிறைய பேர் அதுல இல்ல, நிறைய பேர் அவங்க யூஸ் பண்ணாத இதை போய் நான் திரும்ப போய் யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. இதுலயுமே கம்மியான பீப்புள்ஸ் தான் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது, எதுல மெஜாரிட்டி பீப்புள்ஸ் இருக்காங்களோ அதுலதான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ஒரு சில ஒரு 15 பிளாட்ஃபார்ம்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா, பப்ளிஷிங்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ்ல WordPress, பிளாக் பத்தி பார்க்க போறோம். அதே மாதிரி ஷேரிங், knowledge sharing, information sharing, idea sharing, publishing ங்கிறது நம்ம எழுதின விஷயங்களை நம்மளுடைய ஐடியாஸ் பப்ளிஷ் பண்றதுக்கு இது knowledge sharing. கொஞ்சம் ஷேரிங்க பத்தி நான் சொல்லும் போது, knowledge sharing is a kind of knowledge development அப்படிங்கறத நான் சொல்லுவேன். இப்ப நிறைய அடிக்கடி நான் பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது, knowledge sharing is a kind of knowledge development. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுங்க, அது மூலமா நம்ம knowledge டெவலப் பண்ண முடியும். ஸோ அந்த ஷேரிங்க்கு என்னென்ன டூல்ஸ் அவைலபிள், ஸோ இதில் வந்து பின்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, நிறைய இருக்குது. ஷேர் பண்ணுறது ஸ்லைட் ஷேர், நான் இன்னைக்கு எடுத்து உங்களுக்கு சொல்ல போகிறது இந்த ஸ்லைட் ஷேர், அதுதான் சொல்ல போகிறேன். ஷேரிங்க்கு டூல்ஸ் நிறைய அவைலபிள். நம்ம பார்க்க போகிறது ஸ்லைட் ஷேர் பற்றி. ஏன்னா இப்போ இருக்கிற ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ், ஒன் ஹவரில் நம்ம மேக்ஸிமம் எவ்வளவு டூல்ஸை பார்க்க முடியுமோ அவ்வளோ பார்க்கும். அவ்வளோதான். மெசேஜிங், மெசேஜிங்க்கு உங்களுக்கே தெரியும், வாட்ஸ்அப் இருக்குது, ட்விட்டர், இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும், டெலிகிராம், மெசேஜிங் அப்படிங்கிறதுக்கு டெலிகிராம், வாட்ஸ்அப்பை பத்தி மட்டும் பார்க்க போறோம். சரியா, அதுக்கு நம்ம மெயில் கூட நம்ம மெசேஜ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுல சில விஷயங்கள் டிஸ்கஸிங், ஸோ ஒரு ஐடியாவை நம்ம பத்தி டிஸ்கஸ் பண்றது, எனக்கு தெரியல நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, அதுக்கு வி கேன் யூஸ் சம் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் டிஸ்கஸ் பண்றதுக்கு. ஸோ இது அதிகமாக நம்ம பண்ணுறது இல்லை, டிஸ்கஸிங்கே இல்லை, ஆனால் கேட்குறோம், நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் வி கேன் யூஸ் டிஸ்கஸ் டூல்ஸ். கொலாபரேஷன் டூல்ஸ், ஏகப்பட்ட டூல்ஸ் அவைலபிள். இப்போ நமக்கு தேவையான இம்பார்ட்டண்டான ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா கொலாபரேஷன். இது தமிழில் ஒரு இது கூட சொல்லுவாங்க, பழமொழிகள். ஆ எஸ், ஸோ கொலாபரேஷனுங்கிறதுக்கு தான் இப்போ அதிகமாக கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா கொலாபரேஷன் தான். தனி மரம் தோப்பாகாது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த சொசைட்டிக்கு, இந்த டிஜிட்டல் இராக்கு தேவையானது என்னன்னா கொலாபரேஷன் அப்படிங்கலாம். இது மூலமா ஏகப்பட்ட நம்ம என்ன சொல்லலாம், டைம், எனர்ஜி சேவ் பண்ணலாம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண முடியும், நிறைய டெவலப்மெண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் கொலாபரேஷன் அப்படிங்கிறதுல தான். இப்போ ஒரு சின்ன ஒரு இன்னைக்கு நான் எடுக்கக்கூடிய அட்டண்டன்ஸ் வந்து அட்டனன்ஸ் நம்ம இன்னைக்கு ஓரளவு எடுப்போம் ஆனா அந்த கொலாபரேஷன் அப்படிங்கிறது மூலமா கொலாபரேஷன் டூல்ஸை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணலாம் ஈஸியா கம்ப்ளீட் பண்ணலாம் இன்னும் எஃபெக்டிவா பண்ணலாம் அப்படிங்கிறது அது கொலாபரேஷன்ஸ்க்கு சில டூல்ஸ் அவைலபிள் இருக்கு ஆனா நம்ம இன்னைக்கு அந்த டூல வந்து நம்ம பார்க்க போறது இல்லை. இன்னும் ஃபியூச்சர்ல நம்ம ஆன்லைன் இருந்துச்ச
நெட்வொர்க்கை நம்ம டெவலப் பண்றோம். இன்னொன்னு, நம்ம டீச்சிங் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப அவசியமான ஒண்ணு. இந்த ஒவ்வொரு ஏரியாவிலும் இருக்கக்கூடிய எஜுகேஷன் பீப்புளோட நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த நெட்வொர்க்கிங் டூல் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இன்னொன்னு, இப்ப எனக்கு வந்து டெல்லியில உள்ள பர்சன்ஸ் கூட, இப்ப சிக்கிம்ல ஒரு பர்சன் வந்து, ஒரு லேடி வந்து எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறாங்க. ஃப்ரெண்டா மீன்ஸ் ரொம்ப வெல்விஷரா இருக்கிறாங்கன்னா அந்த நெட்ஒர்க்கிங்கை நம்ம டெவலப் பண்ணது. உத்தரப்பிரதேசத்துல உள்ள ஒரு பர்சன், மத்திய பிரதேசத்துல ஒரு பர்சன், ஆந்திரால ஒரு பர்சன், கேரளால ஒரு பர்சன், இவங்க எல்லாருமே என்னோட நெட்ஒர்க்கிங்ல இருக்காங்க.
சோ நம்ம தமிழ்நாடு லெவல்லயுமே நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது. சோ நம்ம வந்து அந்த சைட்ல உங்க ஏரியாவில இந்த எஜுகேஷன்ல என்ன டெவலப்மெண்ட், என்ன இன்னோவேஷன் கொடுத்துருக்கீங்க, என்ன டெவலப்மெண்ட் இருக்குது, என்ன மெத்தடாலஜில கொண்டு போறீங்க, அங்க உள்ள ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்க இருந்து அங்க நாலேஜ் ஷேரிங், அங்க இருந்து இங்க அந்த நெட்வொர்க்கிங் வந்து இந்த டீச்சிங் கம்யூனிகேஷனுக்கு டீச்சிங் கம்யூனிட்டிக்கு தேவையான ஒண்ணுதான் இந்த நெட்வொர்க்கிங். அதுக்கு சில டூல்ஸ் அவைலபிளா இருக்கு. அது இல்லாம இப்ப நான் இங்க 170 ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள இருக்காங்க, 176 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அங்க அவ்வளவு பேரையும் நான் எப்படி சிங்கிளா ஒன் ஹவர்ல நான் அவங்களை கம்யூனிகேட் பண்றேன், டீம் ஒர்க்கா ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்து நம்ம அவங்கள என்கரேஜ் பண்றதுக்கு என்ன டூல்ஸ் நம்ம அவைலபிளா இப்ப யூஸ் பண்ணிக்கணும்னா இந்த கூகுள் மீட் அப்படிங்கிறது. கூகுள் மீட்ல உங்க ரெண்டு டூல் ஒரு டூல் ஒரு லிங்க்ல 100 பீப்புள்ஸ், இன்னொரு லிங்க்ல 100, ரெண்டு பேரையும் நான் மெர்ஜ் பண்ணி கிளாஸ் எடுக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு ஒரு ரெக்கார்டிங், என்னுடைய கிளாஸ் நான் ரெக்கார்ட் பண்றேன்னா அதுக்கு இந்த மீடியா டூல்ஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறதுக்கு நிறைய டூல்ஸ் அவைலபிள். அதுல இவ இருக்கிற கிட்டத்தட்டங்களையே ஒரு 100 டூல் அவைலபிளா இருக்கும். எனக்கு தெரிஞ்சது 15 டூல் தான். 15 தான் நல்லா பாப்புலரைஸா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், ரொம்ப லிமிட்டட் டூல்ஸ் தான். அது நம்ம இன்னைக்கு அதுல சில விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வந்து தெரிஞ்சது கையளவு, தெரியாதது கடல் அளவு இருக்கு. நம்மளுடைய பர்பஸ் என்ன, நம்மளுடைய அவுட்கம் என்னங்கிறத பொறுத்துதான் இந்த டூல்ஸ் எல்லாம் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கணும். இது எல்லாத்துலயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்குது. இப்ப நெகட்டிவா மட்டும் நம்ம திங்க் பண்ணிட்டு பாசிட்டிவான விஷயங்களை விட்டுறக்கூடாது. பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு எது ரொம்ப முக்கியமோ, நெகட்டிவ் ரொம்ப இருந்துச்சுன்னா அதை லீவ் பண்ணிருங்க, பாசிட்டிவ் நிறைய இருக்குன்னா அதை எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய ப்ரொஃபஷனுக்கு அதை பயன்படுத்திக்கோங்க. இப்ப என்னுடைய கம்யூனிகேஷன் டெவலப் ஆயிருக்குன்னா த்ரூ திஸ் சோசியல் மீடியா, என்னுடைய பர்சனாலிட்டி டெவலப் ஆயிருக்குன்னா த்ரூ திஸ் மீடியா, என்னுடைய டீச்சிங் டெவலப் ஆயிருக்குன்னா த்ரூ திஸ் மீடியா, என்னுடைய லேர்னிங் டெவலப் ஆயிருக்குன்னா த்ரூ திஸ் மீடியாஸ் அப்படிங்கறதான் நான் 100% அடிச்சு சொல்லுவேன். சோ ஃபர்ஸ்ட் டூல் நம்ம பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் வாட்ஸ்அப். சோ வாட்ஸ்அப் மூலமா ஏகப்பட்ட, இப்போ இது வந்து காமன் ஈஸியஸ்ட் அப்படிங்கறத சொல்லலாம், பேசிக் லெவல் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். இது இல்லாத பர்சன்ஸ் அப்படிங்கறதே கிடையாது. உங்க இப்போ பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் 21-22 பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 188 பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேட்ஸ் இன்க்ளூடிங் ஸ்டாஃப், எல்லாரும் சேர்ந்து 188 பேர் இருக்கும். அவ்வளவு பேருமே நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம். வாட்ஸ்அப் இல்லாத பர்சன்ஸ் அப்படிங்கிறதே கிடையாது. இதுல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. நீங்களே இப்ப எனக்கு தெரிஞ்சது கூட கம்மி தான், உங்களுக்கு எல்லாம் நிறைய தெரியும் அப்படிங்கறத நான் நம்புறேன். ஏகப்பட்ட யூசேஜ் இதுல இருக்குது. இதை ரொம்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல இன்னொரு இது என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஒரு விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வாட்ஸ்அப்ல எத்தனை குரூப்னாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். எவ்வளவு பர்சன், நியர்லி 256 பார்ட்டிசிபென்ட்ஸ் பர்சன்ஸ் நம்ம இதுல இன்க்ளூட் பண்ண முடியுது, ஆட் பண்ண முடியுது. இதுல இந்த ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. சாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்றது, எக்ஸ்போர்ட் பண்றது, அதாவது இந்த சாட் அவ்வளோத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். இங்க என்னென்ன மெசேஜ் நம்ம ஷேர் பண்றோம் அப்படிங்கறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, அவ்வளோத்தையும் சேவ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல வாய்ஸ் ரெக்கார்டிங், வீடியோ கால் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நம்மளுடைய கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் ஈஸியா நம்ம இப்போ இத கூட டிவைன் இதுல ஒரு மெசேஜ் ஸ்கிரீன்ஷாட்ல என்ன போட்டிருக்கோம் ஒரு டிவைன் அவர் ஷேர் பண்ணிருக்கிறார். இந்த மாதிரி நம்ம ஈஸியா கம்யூனிகேட் பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா அவங்களோட ப்ரெசன்டா இங்க கொடுத்துருக்காங்க. கம்யூனிகேஷன் டூலுக்கு பேசிக்கான டூல் வாட்ஸ்அப், ஈஸியா இமீடியட்டா நம்மளுடைய கம்யூனிகேஷன் அங்க போயிருது. சோ இந்த மாதிரி வாட்ஸ்அப்ப இதுலயே நான் நெகட்டிவும் இருக்குது, அதுவும் உங்களுக்கு தெரியும், நெகட்டிவான விஷயங்களும் இதுல இருக்குது. இப்போ பாசிட்டிவா இது நம்மளுடைய டீச்சிங் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுமே நம்ம பிஎட் லெவல்ல ஒவ்வொரு மேஜர் வைஸ், ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ், ஒவ்வொரு கிளாஸ் வைஸ், ஒவ்வொரு இயர் வைஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா குரூப்பா பிரிச்சு அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இதுல வாட்ஸ்அப்ல வேற என்னென்ன ஆஸ்பெக்ட்ல ஹெல்ப் பண்ணலாம் நம்மளுடைய கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு, நாலேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஐடியாவை ஷேர் பண்ணுங்க. எனி பர்சன்ஸ், எனிபடி எல்ஸ், வாட்ஸ்அப் மூலமா இன்னும் நம்மளுடைய தகவல்களை எவ்வளவு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு?
கிடைக்கணும் அப்படின்ற போது வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல அந்த மாதிரி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலமா தான் ஷேர் பண்ணி பிளட்லாம் ரிசீவ் பண்ண முடியும். வெரி குட். கிடைச்சிருது. இது மாதிரி நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கு இது போன் கூட சம்டைம்ஸ் ரீச் ஆகாம இருக்கும், போன் அடிச்சு அவங்க எடுக்காம இருப்பாங்க. ஆனா வாட்ஸ்அப்ல எல்லாருமே எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ் கொடுத்தாலும் வாட்ஸ்அப்ப பாத்துட்டே இருக்காங்க. மெசேஜ் வந்த உடனே நமக்கு ரிப்ளை உடனே கிடைச்சிருக்கும் பாக்குறாங்க. அதனால ஈஸியா நமக்கு இமீடியட்டான சொல்யூஷன் அதுல கிடைக்குது, ஷேரிங் ஈஸியா இருக்குது. எனி எனிபடி எல்ஸ் வாட்ஸ்அப் மூலமா? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல இப்ப நிறைய இப்ப எஜுகேஷன் ரிசர்ச் ஃபோரம் ஒன்று இருக்கு, ரிசர்ச்சுக்கான ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் அந்த ஃபோரம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா குளோபல் ஃபோரம் ஒன்று இருக்கு. குளோபல் அப்படிங்கிறது சொல்லுங்க. வெரி குட் ஹர்ஷா. இப்ப நம்ம வாட்ஸ்அப் பத்தி டெலிகிராமுக்கு நான் வாரேன். குளோபல் ஃபோரம்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இப்போ இது வந்து ஒரு பர்சன் வந்து கிரியேட் பண்ணிருக்கிறாங்க. இது இவங்க அவங்களுடைய நேமுக்கு கீழே அட்மின் ஆஃப் குளோபல் இன்ஃபர்மேஷன் ஃபோரம், குளோபல் ஃபோரம் அப்படின்னு அவங்க போட்டிருந்தாங்க. இப்போ அட்மினா ஒரு இதை நிறைய இதை கிரியேட் பண்ணி நிறைய பர்சன்ஸ உள்ள ஜாயின் பண்ணி இப்போ இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத எடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கிட்டத்தட்ட 104 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க ஷேர் பண்றாங்க. இந்த அட்மின் இருக்காரு பாத்தீங்கன்னா, அட்மின் என்ன பண்றாங்கன்னா அவங்க இது ஒரு ப்ரொஃபஷனா வச்சு பண்றாங்க. பிரேம்குமார் அப்படின்னு போட்டு அட்மின் ஆஃப் குளோபல் இன்ஃபர்மேஷன் ஃபோரம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது மூலமா நிறைய பர்சன்ஸ்க்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது, நிறைய நாலேஜ் டெவலப் ஆகுது, நிறைய பேர் வந்து அது மூலமா பயனடைகிறாங்க. இது இது வந்து எனக்கு மட்டும் இல்ல, மற்றவங்களுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், அவங்களும் அதை வந்து தெரிஞ்சுக்கணும், அதை பயன்படுத்திக்கணும். அவங்க அதே மாதிரி அவங்களுக்கு கிடைச்ச அந்த பர்சன்ஸும் நமக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணும் போது அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட், நாலேஜ் டெவலப்மெண்ட் ஷேரிங்க்கு இந்த வாட்ஸ்அப்ப நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஓகே, நிறைய விஷயங்கள் அதுல இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா டெலிகிராம். இப்ப அடுத்தது வந்து இவங்க யோகேஷ் அவங்க சொன்ன மாதிரி டெலிகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய குரூப்ஸ் இருக்குது. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இது என்னுடைய சேனல். இப்போ இந்த டெலிகிராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குரூப்ஸ் இருக்கு. வாட்ஸ்அப்பை விட இது அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 100,000 மெம்பர்ஸ் இதுல நம்ம சேர்க்க முடியும். வாட்ஸ்அப்ல 256 பேரை மட்டும்தான் நம்ம சேர்க்க முடியும். ஆனா இந்த டெலிகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 அப் டு 1,00,000 பர்சன்ஸ் வந்து நம்மளால இதுல ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கறதுதான். இப்போ இதுல வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல நிறைய காம்படிட்டிவ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றாங்க. ஸ்டடி சோன் அப்படின்னு போட்டு அல்லது காம்படிட்டிவ் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் ரிலேட்டடா, ரிசர்ச் ரிலேட்டடா, ஐசிடி ரிலேட்டடா குரூப் நிறைய கிரியேட் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. So this is my channel. இதுல வந்து பாத்தீங்கன்னா 153 students are there. இதுல மோஸ்ட்லி நெட் ரிலேட்டடா வந்து நான் இதுல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது எனக்கு எங்க கிடைக்குதுன்னா இன்னொரு குரூப்ல இருந்துதான் எனக்கு கிடைக்குது. ஸோ அது இன்னொரு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த ஷேரிங். ஸோ இது மூலமா நிறைய விஷயங்களை நம்மளோட டீச்சிங் லேர்னிங்க்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். நிறைய பிளஸ் ஆர் தேர். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளே சேனல் கிரியேட் பண்ணிக்கலாம், இது ஒரு குரூப் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு போல், இப்ப நான் ஒரு போல் உங்களுக்கு நடத்தணும். இப்போ எந்த அளவுக்கு சோசியல் மீடியா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது அப்படிங்கறத நான் கேட்கறதுக்கு, போல்ன்றது ஒரு சர்வே, ஒரு ஒப்பீனியன் கேட்கறது, எவ்வளவு பேர் அதுக்கு ஆன்சர் பண்றாங்க, எவ்வளவு பேர் அக்செப்ட் பண்றாங்க, எவ்வளவு ஸ்ட்ராங்லி அக்ரி கொடுக்காங்க, அந்த மாதிரியான இல்ல ஒரு குயிஸ் நடத்துறது, குயிஸ் மோடாகவோ மல்டிபிள் ஆன்சர் நடத்துறதுக்கு இந்த டெலிகிராம நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு போல் நான் நடத்தணும் அப்படின்னு சொன்னா ஐ கேன் யூஸ் திஸ். ஸோ இதுலயே வீடியோ கால்ஸ் அவைலபிளா இருக்குது, கான்ஃபரன்ஸ் கால் நம்ம இதுலயே போட்டுக்கலாம், இதே வாட்ஸ்அப் மாதிரியான கால் இதுல நம்ம பண்ணலாம். TNPSC அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், TNPSC ஒரு குரூப் இருக்குது. TNPSC ரிலேட்டடா நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நெட் ரிலேட்டடா பாக்கணும் அப்படின்னா நெட் ரிலேட்டடா, சோசியல் மீடியா ரிலேட்டடா,
சோ ஏகப்பட்ட குரூப்ஸ் ஆர் தேர். சோ மை இவ்வளவு இப்போ ஐகேசி ரிலேட்டடா இருக்குது, நேக் ரிலேட்டடா நம்ம பாத்துக்கலாம், ரிசர்ச் ரிலேட்டடா, ஏன் நமக்கு ஐசிடி ரிலேட்டடா, டிஎன் ஐசிடி தமிழ்நாடு ஐசிடி ரிலேட்டடா நிறைய டீச்சர்ஸ் குரூப் மெம்பர்ஸா இருக்கிறாங்க, நிறைய எஜுகேட்டட் பீப்புள்ஸோட என்னுடைய கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது, அவங்களுடைய ஷேரிங் எல்லாமே த்ரூ திஸ் மீடியா அப்படிங்கறத நான் சொல்லலாம். ஸோ டெலிகிராம் இஸ் அ எக்ஸலன்ட் டூல். வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நமக்கு பேசிக் லெவல், அதை விட இந்த டெலிகிராம்ல நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்றதுக்கு நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எவ்வளவு பேர் டெலிகிராம்ல இருக்கீங்க? வெரி குட். டெலிகிராமை யூஸ் பண்றவங்க, வெரி குட், டெலிகிராமை யூஸ் பண்றவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளவு ஈஸியஸ்ட் டூல் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாட்ஸ்அப் கூட நமக்கு ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ஃபுல் ஆகும், டெலிகிராம் எல்லாமே கிளவுட்ல நமக்கு ஸ்டோர் ஆயிரும். ஸோ அது வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம், அது இது வந்து அதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். ஸோ நீங்க என்னப்பா அவங்க சொன்ன மாதிரி இப்ப நான் ஒரு இப்ப நீங்க லேட்டா இப்ப ஏற்கனவே அந்த குரூப் ஆரம்பிச்சு ஒன் இயர் ஆனாலுமே நீங்க லேட்டா அந்த குரூப்ல ஜாயின் பண்ணாலும் அதுக்கு முன்னால என்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த மாதிரி டெலிகிராம்ல நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு எப்பனாலும் போய் எடுத்து பாத்துக்கிறது, அது எங்கேயுமே டெலிட் ஆகாது, எரேஸ் ஆகாது, எல்லா இன்ஃபர்மேஷனும் அதே இதுலதான் இருக்கு. சோ அந்த மாதிரி நம்ம டெலிகிராம் வாட்ஸ்அப்பை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த டெலிகிராம். ஸோ அது வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு எளிமையான ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். இதுல நம்மளுடைய கம்யூனிகேஷன்ஸை நம்ம நிறைய டெவலப் பண்ணலாம், அது மூலமா நம்மளுடைய பர்சனாலிட்டியையும் டெவலப் பண்ண முடியும். வாட்ஸ் உங்க சாட் பாக்ஸ்ல என்னுடைய சேனல் வந்து நான் ஷேர் பண்ணிருக்கிறேன், இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின், ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அடுத்து நம்ம முதல்ல பேசிக் லெவல்ல இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ வாட்ஸ்அப் டெலிகிராம் பாத்துருக்குறோம். இப்ப அடுத்தது வந்து இமெயில். இமெயில் வந்து பார்த்தோம், ஜிமெயில் அப்படிங்கிறது வந்து மெயில்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது இருக்குது. நம்மளுடைய பர்பஸ்க்கு ஏத்த மாதிரி, நம்மளுடைய யூசேஜுக்கு ஏத்த மாதிரி நம்ம இந்த மெயில வந்து பயன்படுத்திக்கலாம். இன்னொன்னு, நம்மளுடைய பர்சனலுக்கு தனியா வச்சுக்கோங்க, உங்களோட ப்ரொஃபஷனுக்கு தனி மெயில் வச்சுக்கோங்க. ப்ரொஃபஷன் சொல்லும் போது நம்ம எஜுகேஷன் ஃபீல்டுக்கு தனி, அதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அதை வச்சுக்கணும். பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதுக்கு ஒரு மெயில் அப்படிங்கறத வச்சுக்கோங்க, ப்ரொஃபஷனுக்கு தனி மெயில் வச்சுக்கோங்க. இப்ப அதுல நான் மெயில கேட்டகரைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன், மெயிலேயே நிறைய கேட்டகரைஸ் இருக்கு நம்மளுடைய பர்பஸ்க்கு ஏத்த மாதிரி. இப்ப நான் முதல்ல எஸ் மார்க்கெட் இப்ப மெயில்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் 2000 MPhil படிக்கும் போது எனக்கு வெளியில ஒரு 15 ரூபாய் கொடுத்துதான் மெயில் கிரியேட் பண்ணேன், தனம் _15@yahoo.com அப்படிங்கிறது. நான் வந்து 2007 15 ரூபாய் கொடுத்து வெளியில தான் எனக்கு மெயில் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க, அது வரைக்கும் எனக்கு மெயில் கிரியேட் பண்ண தெரியாது. 2008 இந்த விஓசி அட் ரெடிஃப் மெயில், நான் வேலைக்கு சேர்ந்த புதுசுல கிரியேட் பண்ண மெயில் வந்து தனவதி விஓசி அட் ரெடிஃப் மெயில் .com. இது வந்து கல்லூரி மெயில், கல்லூரிக்கு நான் கொடுத்த மெயில். அதுக்கப்புறம் ஜிமெயில்ங்கிறது வேணும், எல்லாமே நிறைய ஜிமெயில் இதுல இருந்ததுனால இந்த சி தனவதி .com அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்ணேன். கல்லூரி என்னுடைய அடுத்த ஜிமெயில் கம்யூனிகேஷன்ஸ்க்கு அதை நான் வச்சிருக்கிறேன். பர்சனல் மெயில் வந்து dhanavathi.activity@gmail.com. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா பேர் இருக்கும், எல்லாத்துலயும் நம்ம பேர் கட்டாயம் இருக்கணும். அதை முன்னால பின்னால எதுனாலும் சேர்த்துக்கோங்க, ஆனால் நம்ம நேம் கட்டாயம் இருக்கணும், அது நம்ம மெயில் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால. ஸோ இது வந்து மெயிலான சாதாரண வந்து ஜி சூட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது. இப்போ அடுத்து வந்து நான் இது பே பண்ணி வாங்குறது ஜிமெயில் வந்து பாத்தீங்கன்னா 15 GB நமக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க, அதெல்லாம் நமக்கு எவ்வளவு ஸ்டோரேஜ் எவ்வளவு கம்யூனிகேஷன் பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். ஜி சூட் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம நிறைய பே பண்ணி எவ்வளவு ஸ்டோரேஜ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பே பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் பே பண்ணி வாங்கியிருக்கேன், என்னோட ப்ராஜெக்டுக்காக நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ இதுல மூலமா இந்த மெயில் இந்த ஐடி மூலமா நிறைய ஸ்டோரேஜ் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அது நமக்கு ஸ்டோரேஜ் தான் வேணும். நிறைய ஃபீச்சர்ஸ் ஆர் தர், நிறைய அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் நமக்கு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பே பண்ணி நம்ம வாங்கிக்கிறோம். மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட், ஹாட்மெயில் அப்படின்னு சொல்லுவாங்க,
அவுட்லுக் மெயில் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அவுட்லுக் ரிலேட்டடா அந்த மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் மைக்ரோசாஃப்ட் ரிலேட்டடா ஒர்க் பண்றதுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் மெயில நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷனல் மெயில் அப்படிங்கிறது இருக்கு, இதுவுமே பணம் கொடுத்து வாங்குறது. இது நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜி சூட் வாங்குறோம்ல அதுல இருந்து இந்த ப்ரொஃபஷனல் மெயில் அப்படிங்கறத கிரியேட் பண்ணிக்கலாம் நம்மளோட ப்ரொஃபஷனுக்காக. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த கம்யூனிகேஷன் மட்டும்தான் இதுல பண்ணணும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிகேஷனா அது எந்த மெயில் இருந்து நம்ம பண்ணணும், நம்மளுடைய காலேஜ் ப்ரொஃபஷன் ரிலேட்டடானா அது, எஜுகேஷன் ரிலேட்டடானா எது, கம்யூனிகே நம்ம வேற விஷயங்களை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும்னா அதுக்கு, இந்த மாதிரி நம்ம பிரிச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அதாவது மெயில்ல ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ப்ராப்ளம் நமக்கு வராது. அதாவது நம்ம அப்பப்ப எடுத்து யூஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி நம்ம ரெண்டு மெயில் மட்டும் உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மெயில் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட பர்சனல் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ப்ரொஃபஷன் எதுவா இருந்தாலும் உங்க பேர்ல வச்சுக்கோங்க, ஃபுல் நேம்ல வச்சு யூஸ் பண்ணுங்க. அதாவது அந்த பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. சோசியல் மீடியாவை யூஸ் பண்றதுக்கு ஒரு மெயில், சோசியல் மீடியா எல்லாமே த்ரோ நீங்க லாகின் பண்ணி உள்ள போறதுக்கு மெயில் ஐடி தான் கேட்பாங்க. அப்ப அதுக்கு நம்ம எந்த மெயில் யூஸ் பண்ணும் அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. எந்த விதமான இஷ்யூஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது நமக்கு வராது. பர்சனல் வேற இதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மீடியாவை மீடியாஸ யூஸ் பண்றதுக்கு ஒரு மெயில் அப்படின்னா அதுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ்புக் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அடுத்துன்னு இல்ல காமன் ரொம்ப அதிக நபர்களால யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொன்னா ஃபேஸ்புக் தான். ஏகப்பட்ட பர்சன்ஸ் வந்து ஃபேஸ்புக்ல கட்டாயம் இருப்பாங்க. இப்போ வாட்ஸ்அப்ல எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஃபேஸ்புக்ல இல்லாத நபர்கள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். ஸோ இதுல அதிகமான பர்சன்ஸ் வந்து இது ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணுவாங்க. இதை எப்படி நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங்க்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இன்னொன்னு நம்ம ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணும் பொழுது கட்டாயம் இப்போ இது வந்து நாட் கம்பல்சரி நம்ம போட்டோவை கொடுக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. உங்க பேர்ல வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கறதும் சரி அக்செப்ட் பண்றதும் நமக்கு ஆக்டர் ரெலவெண்டா இருக்கிற பர்சன்ஸை மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். நமக்கு தேவையான இல்லைன்னா அவங்கள பிளாக் பண்ணிடுங்க. அவங்கள வந்து நம்ம ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அக்செப்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து நம்ம இதுல வாட்ஸ்அப்ல எப்படி நம்ம குரூப் கிரியேட் பண்ணி இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றோமோ அதே மாதிரி இந்த ஃபேஸ்புக்லயும் நம்ம என்ன பண்ணலாம்னா குரூப்ஸ் அப்படிங்கறத கிரியேட் பண்ணி அதுல நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ இதுலயுமே பிசினஸ் சூட் அப்படிங்கிறது இருக்குது. பிசினஸ் ரிலேட்டடா நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ரொஃபஷன் ரிலேட்டடா பயன்படுத்தணும்னா அதுக்கு இப்ப நிறைய அதுலயுமே நிறைய டெவலப் பண்ணி நமக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம இதுல வந்து நான் 2013-14 பண்ணும்போது அந்த குரூப் ஸ்டூடெண்ட்ஸை இதுல வந்து அதுல வந்து நம்ம பிளாக் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். குரூப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா யாருமே அதை பார்க்க முடியாது. அந்த இன்ஃபர்மேஷன் ஷேரிங் அவங்களுக்கு மட்டும்தான் போகும், அந்த குரூப்புக்கு மட்டும்தான். ஒரு 50 பேரை வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் குரூப் அப்படிங்கறத பிரிச்சு உள்ள வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள மட்டும்தான் அந்த ஷேரிங் இருக்கும், வேற யாருக்குமே அவங்களுக்கு அது போகாது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்றதுக்கு நாலேஜ், இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு எதுல இருந்து கிடைக்குது அப்படின்னா இந்த ஃபேஸ்புக்ல இருந்து தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா 4.1K ஃப்ரெண்ட்ஸ் ஆர் தேர், அவ்வளோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதுல இருக்கிறாங்க அவங்க இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ கவர்மெண்ட் ரிலேட்டடா நமக்கு நான் போடுற பவர் பாயிண்ட் யூடியூப்ஸ்ல போடுறது எல்லாமே நான் இதுல தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன், அதுல நிறைய பேர் பாக்குறாங்க. அதே மாதிரி நமக்கு நிறைய தகவல்கள் இதுல இருந்துதான் நமக்கு கிடைக்குது. நம்ம என்னன்னாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஈஸியா இமீடியட்டா ஷேர் பண்றதுக்கு இந்த ஃபேஸ்புக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். அது மெயின் ப்ராப்பர் திங்க் நம்ம ஃபோக்கஸ் பண்றது வந்து டீச்சிங் லேர்னிங் அப்படிங்கறத மட்டும்தான் நம்மளுடைய ஷேரிங்கா இருக்கணும். நம்ம அக்செப்ட் பண்றதும் அது ரிலேட்டட் தான். இப்போ ஏதாவது ஒரு பர்சன் வந்து நமக்கு அன்வான்டா நமக்கு அதுல வந்து மெசேஜ் கொடுக்குறாங்க, இப்போ மெசேஜர் ஓபன் பண்ணி பார்க்கும்போது நிறைய அன்வான்டட் மெசேஜ் வருதுன்னா அவங்களை பிளாக் பண்ணிடுங்க, அவங்க அக்செப்ட் பண்ணாதீங்க, ரிப்ளை கொடுக்காதீங்க.
சோ அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா அதுல இருந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது வருதுன்னா அதுல இருந்து நம்மளால ஈஸியா எஸ்கேப் ஆக முடியும் அதை வராம நம்மளால சால்வ் பண்ண முடியும் ஃபேஸ்புக் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்மளுடைய கம்யூனிகேஷன் இப்ப நம்ம ஃபேஸ்புக்ல இங்கிலீஷ்ல தான் நம்ம போட முடியும் இல்ல தமிழ்லயும் பண்ணலாம் எந்த லாங்குவேஜ்லயும் நம்மளால ஷேர் பண்ண முடியும் கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு கம்யூனிகேஷன் ஷேரிங்க்கு இது வந்து அதே மாதிரி நம்மளோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு ஸோ இதை வந்து இதுவே ஒரு பெரிய நான் வந்து அப்படி பெரிய இதான் நான் சொல்ல வரல ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளால இதுல 5000 5000 ஃப்ரெண்ட்ஸ் தான் இதெல்லாம் நம்மளால சேர்க்க முடியும் இப்போ இவ்வளவு 4000 சம்திங் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அவ்வளவு பேருக்கும் நம்மளால ஈஸியா கம்யூனிகேட் பண்றதுக்கு அவங்க கிட்ட எப்பவுமே ஒரு டச்ல இருக்கிறதுக்கு அவங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது அவங்களோட டெவலப்மெண்ட் என்ன ப்ராக்ரஸ் என்ன அவங்களோட அந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபேஸ்புக் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதே தவிர அந்த மாதிரி வேற என்னென்ன ஆஸ்பெக்ட்ல இந்த ஃபேஸ்புக்கை நம்ம பயன்படுத்தலாம் எப்படி நம்மளோட டெவலப்மெண்ட் பயன்படுத்தலாம் எனிபடி எல்ஸ் யாராவது ஃபேஸ்புக்ல இருக்கீங்களா என்ன இப்ப நாளா கொஞ்ச நாள் அதுலயுமே பயன்படுத்தல என்னுடைய நான் மோஸ்ட்லி ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தான் இப்போ பார்க்கும்போது வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணி பாக்குறேன் ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னா தான் அந்த ஃபேஸ்புக்ல நான் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேன் இப்ப நிறைய பேர் நீங்க ஃபேஸ்புக்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்களுமே ஷேர் பண்ணிருக்கலாம் அப்படி ஏதாவது எனிபடி எல்ஸ் யாராவது ஃபேஸ்புக்க பத்தி ஏதாவது சொல்லணுமா ஹலோ சொல்லுங்க என்னோட பிரதர் வந்துட்டு அவங்களோட சைல்ட்ஹுட் கிளாஸ்மேட்ட வந்துட்டு மீட் செய்யறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு மேம் திரும்ப மீட் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எந்த ஒரு பர்சனா இருந்தாலும் சரி யாராவது நமக்கு உங்களுக்கு எங்களை தெரியல அல்லது அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இந்த ஃபேஸ்புக்ல போய் தேடணும்னா கட்டாயம் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இவங்க இப்போ கஷ்டா சொல்றாங்க யோகேஷ் இப்போ நம்ம ஃபேஸ்புக்ல போய் எந்த ஒரு பர்சன்ஸையும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது இதுலயுமே இப்போ இரும்பு திரை அப்படிங்கிற ஒரு படத்துல கூட நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் நமக்கு அதுல இருக்குங்கிறத காமிச்சிருப்பாங்க ஸோ இது நமக்கு பாசிட்டிவா இருக்கிறத பத்தியும் ஒரு படங்கள்ல காமிச்சிருக்காங்க ஸோ நமக்கு இது வந்து நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங்க்கு நம்மளுடைய கம்யூனிகேஷன் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு இதை எப்படி பயன்படுத்தலாமோ அப்படி பயன்படுத்துங்க அது வில் பி மோர் எஃபெக்டிவ் அதை இன்னும் நம்ம டீட்டெயிலா பார்க்கணும்னா ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா டைம் இருக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம் அடுத்த பிளாட்ஃபார்ம் போகலாம் LinkedIn ல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ப்ரொஃபஷனல் குரூப் அப்படின்னு ஸ்டார்ட்டா சொல்லலாம் ப்ரொஃபஷனல் குரூப்னா இந்த ப்ரொஃபஷனல் நம்மள மாதிரியான ப்ரொஃபஷன் கூட லிங்க் பண்றதுக்கு அவங்களோட லிங்கேஜஸ் வச்சுக்கிறதுக்கு இந்த LinkedIn வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதுல வந்து இப்ப நம்ம ஒரு டீச்சிங் கம்யூனிட்டியில உள்ள பீப்புள இன்னொரு டீச்சிங் கம்யூனிட்டி பீப்புளோட லிங்க் பண்றதுக்கு இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து இந்த லிங்க்டின் மூலமா நம்மளுடைய கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ இதுல இதுலயுமே நம்ம ஃபேஸ்புக் லைக் ஃபேஸ்புக் மாதிரி தான் இதுல எல்லா அதே ஃபீச்சர்ஸ் தான் இதுலயுமே இருக்குது இப்போ நம்ம இதுலயும் குரூப்பா கிரியேட் பண்ணி அது மூலமா நம்மளுடைய நாலேஜ் ஷேரிங் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் ஸோ இதுலயுமே டீச்சிங் லேர்னிங் ரிலேட்டடா தான் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் ஐ கெட் ஃப்ரம் திஸ் த்ரூ லிங்க்டின் அப்படிங்கிறதான் ஸோ இந்த லிங்க்டின் மூலமா நிறைய பேர் வந்து அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை இதில் ஷேர் பண்ணுவாங்க நான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன் என்ன பப்ளிஷ் அவங்களோட ஒரு ஆர்டிக்கிள் எடுத்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது அதே மாதிரி அந்த மாதிரி ரிலேட்டாக தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நான் ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கேன் அதை நான் பப்ளிஷ் பண்ண விரும்புறேன்னா ஐ கேன் யூஸ் திஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இது மற்ற நிறைய பேருக்கு போய் இமீடியட்டாக ரீச் ஆகுது ஸோ அது மூலமா நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய லாங்குவேஜஸ் எதனால நம்ம லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் தமிழா இங்கிலீஷ் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது மூலமா நிறைய
நாலேஜஸ் நமக்கு கிடைக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்குது. நம்மளுடைய நாலேஜை நம்ம இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ லைக் திஸ் ஃபேஸ்புக், இதுலயுமே நம்ம குரூப்பா கிரியேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கம்யூனிகேஷன் பண்றதுக்கு, இப்போ ஐசிடி ரிலேட்டடாகவும் சரி, நம்ம ரிசர்ச் ரிலேட்டடாகவும் சரி, பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனிபடி எல்ஸ்? இப்போ லிங்க்டின் பத்தி உங்க யாருக்காவது ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருக்குதா? தெரிஞ்சவங்க யாராவது இதுக்கு முன்னால எதுவும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக நான் சொன்ன மாதிரி, ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி அந்த ப்ரொஃபஷனல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிருக்கிறதுக்கு இந்த லிங்க்டின் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இப்போ நான் ஒரு ஜாப் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஜாப் சீக்கருக்கு இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. எங்கே அந்த ப்ரொஃபஷன் வாண்டடாக இருக்குது, எங்கே வந்து தேவையாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லிங்க்டின் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஜாப் ரிலேட்டடான, நம்மளோட ப்ரொஃபஷன் ரிலேட்டடான அப்டேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனிபடி எல்ஸ்? வேற யாருக்காவது லிங்க்டின் பத்தி எனி அதர் ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணுமா? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள நீங்க சொல்லலாம். நோ, ஓகே, ரைட். ஸோ அடுத்தது கூகுள் கிளாஸ் ரூம். ஸோ கூகுள் கிளாஸ் ரூம் வந்து இது ஒரு எல்எம்எஸ் பிளாட்ஃபார்ம். அண்ட் ஆல்சோ இதுவுமே நம்மளுடைய நாலேஜ் கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி குரூப் கிரியேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள நம்ம வந்து நம்ம தகவல்களை தெரிவிக்கிறதுக்கு, நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே, அடுத்தது ட்விட்டர். ட்விட்டர் எடுத்துக்கிட்டோம்னா லைக் ஃபேஸ்புக் அண்டு லிங்க்டின் இந்த மாதிரி இதுவும் ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம். இது வந்து இது மூலமாகவும் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கு. இதுலையும் இந்த பிரசிடென்ட்ல இருந்து பிரைம் மினிஸ்டர், நிறைய பர்சனாலிட்டி பீப்புள்ஸ் ஆர் தேர். நிறைய எல்லா பர்சனாலிட்டி பீப்புள்ஸும் அழகாக இந்த ட்விட்டிங்ல உள்ள ஒரு பிளஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, நம்ம சொல்ல வர்ற இன்ஃபர்மேஷனை ஷார்ட்டா நல்லா ஒரு ஸ்ட்ராங்கா கொடுக்கறதுக்கு இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 240 வார்த்தைகள் தான் இதுல நம்மளால டைப் பண்ண முடியும், இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியும். ஒரு ட்விட் அப்படிங்கிறது ஒரு மெசேஜ் ஷேரிங், அதுல இவ்வளவு ஷார்ட்டா நம்ம சொல்ல வர்ற விஷயத்தை வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ல முடியுமோ அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இந்த ட்விட்டர் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுலயுமே நம்மளுடைய கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு டெவலப் ஆகுது, நம்மளுடைய பர்சனாலிட்டி டெவலப் ஆகுது, நிறைய நாலேஜ் டெவலப்மெண்ட், நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங் டெவலப்மெண்ட்டுக்கு யூசேஜஸ்க்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒவ்வொரு நம்மளுடைய ப்ராக்ரஸையும், நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸையும், நம்மளுடைய ஐடியாஸ், நம்மளுடைய ஒப்பீனியன், நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது யூடியூப். யூடியூபும் உங்களுக்கு நல்லா தெரியும், யூடியூபுடைய யூசேஜ் தெரியும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டெமோ. இப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் தெரியல, இப்போ இது ஏதோ ஒரு என்னுடைய டிவைஸ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ஹவு டு சால்வ், ஹவு டு ரெக்டிஃபை திஸ். இப்போ எனக்கு லேப்டாப்ல ஒய்ஃபை கனெக்ஷன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, எங்க போய் செட்டிங்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் உடனே யூடியூப்ல தான் போய் சர்ச் பண்ணி நான் பாத்துக்கிறேன், டெமோ பாக்குறேன், அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப் நமக்கு அப்படியே டெமோ பண்ணி காமிக்கிறாங்க. அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இது மூலமா நம்மளுடைய ஒவ்வொரு விஷயங்களையும், நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங் டெவலப்மெண்ட், நம்மளுடைய கம்யூனிகேஷன், நம்மளுடைய ஐடியா ஷேர் பண்ணிக்கிறது, நம்மளுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு யூடியூப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸ்லைட் ஷேர். ஸ்லைட் ஷேர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்லைட் இதுல வந்து பவர் பாயிண்ட்டை மட்டும் கிடையாது, நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ், நம்மளுடைய பிடிஎஃப் வேர்ட் ஃபைல், பிடிஎஃப் ஃபைல், நம்மளுடைய பிபிடி, அதே மாதிரி இன்ஃபோகிராஃபிக் எல்லாத்தையுமே இதில் நம்ம ஷேர் பண்ண முடியும். ஸோ ஒரு இதை வந்து என்ன அப்படின்னா, இதுல வந்து கிட்டத்தட்ட இப்ப நான் 140 ஸ்லைட்ஸ் இதுல போட்டிருக்கிறேன், 27 பேர் ஃபாலோ பண்றாங்க. இந்த 140 ஸ்லைட்ஸையும் நான் தனித்தனியா ஒரு போல்டர்ல போய் போட்டு பென்ட்ரைவ்ல சிடில இந்த மாதிரி காப்பி பண்ணி வச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுல வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டோம்னா எப்பனாலும் போய் இதை சர்ச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு இது நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். த்ரோ த வேர்ல்டு, வேர்ல்டு லெவல் நம்மளுடைய கான்செப்ட அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூ கேன் ஷேர் யூஸ் திஸ் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதான். பேசிக்கா ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்கும் தேவையான பிளாட்ஃபார்ம் இந்த ஸ்லைட் ஷேர். அதனால எல்லாருமே இப்ப பவர் பாயிண்ட் போட்டு தான் நம்ம எடுக்கிறோம். அந்த பவர் பாயிண்ட எல்லாத்துலயும் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம் திஸ்.
ஸோ இன்ஸ்டாகிராம். ஸோ இப்போ அடுத்த லெவல்ல நம்ம லிங்க் ஃபேஸ்புக் லிங்க்லையும் ட்விட்டர் மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம் பத்தியும் உங்களுக்கு தெரியும். இந்த வெறும் போட்டோ மட்டும் போட்டு ஷேர் பண்றதுக்கு அப்படின்னு இல்லாம இது மூலமாகவும் நம்மளுடைய இப்போ ஒரு கான்செப்ட் மேப் மாதிரி போடுங்க, ஒரு இன்ஃபோகிராஃபி நம்மளே ரெடி பண்ணலாம். ஒரே ஒரு பேஜ்ல நம்மளுடைய கான்செப்டை எப்படி ஷேர் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இன்னொருத்தவங்க ரெடி பண்ணி கொடுக்கறத அப்படியே ஷேர் பண்றதுக்கு கிடையாது, நம்ம கிரியேட் பண்ணி வேற நான் இன்னொருத்தவங்க போட்டுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஏதாவது ஒரு ஏதாவது டவுட் கேட்குறீங்க, அதுல ஏதாவது ஒரு கிளாரிபிகேஷன் வேணும் என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது, நம்மளே கிரியேட் பண்ணணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளே இன்ஃபோகிராஃபிக் ஒரு கான்செப்ட் மேப் மாதிரி கிரியேட் பண்ணி அதுல நம்ம நம்ம மாணவர்களுக்கு கிரியேட் ஷேர் பண்ணும் பொழுது ஏதாவது டவுட் அவங்க கேட்டா கூட நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், நம்ம நினைக்கிற விஷயத்த நம்மளால ஈஸியா ஷேர் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளுடைய ஸ்டேட்டஸ ஷோகேஸ் பண்றதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எட்மோடோ இதுவுமே கூகுள் கிளாஸ் ரூம் மாதிரியான ஒரு எல்எம்எஸ் எல்எம்எஸ் பிளாட்ஃபார்ம் தான். இதுலயுமே ஒரு குரூப் மாதிரி, இப்போ வாட்ஸ்அப்ல கூகுள் கிளாஸ் ரூம்ல எப்படி ஒரு சப்ஜெக்டுக்கு நம்ம குரூப் கிரியேட் பண்றோமோ அதே மாதிரி கிரியேட் பண்ணி அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய அவங்களுக்கு இதுல அசைன்மெண்ட் செமினார் கொடுக்கலாம், டிஸ்கஷன் மாதிரி வைக்கலாம், நம்மளுடைய கிளாஸ் மெட்டீரியல் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுலயுமே நம்ம இமீடியட்டா அவங்களுக்கு ஒரு கம்யூனிகேட் பண்றதுக்கு இது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஐ மீன் பிளாக்கர் அப்படிங்கிறது வேட்ரஸ் பிளாக்கர் இருக்குது, பிளாக் ஸ்பாட் இருக்குது, தம்ளர் அப்படின்னு இருக்குது. இப்போ வேட்ரஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு பர்சனல் வெப்சைட் மாதிரி, அதே மாதிரி இதுலயும் நம்ம ஒரு பேஜ் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிட்டு அந்த பேஜ்ல நம்ம எவ்ரிடே கிளாஸ் நோட்ஸ் கிளாஸ் மெட்டீரியல்ஸ் அவங்களுக்கு நம்ம ஷேர் பண்றதுக்கு இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல இமேஜஸோ பிபிடி பேட் பிடிஎஃப் ஃபைல்ஸ், ஒரு அதாவது இப்போ நம்ம வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்ணி அதோடைய லிங்கை வந்து நம்ம இங்கே போய் நீங்க பார்த்துக்கோங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இதில் ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக. கூகுள் சைட் இதுவுமே ஒரு பர்சனல் பிளாட்ஃபார்ம்ஸ். இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல நிறைய நமக்கு நம்மளே டிசைன் பண்ணிக்கலாம், நமக்கு என்னென்ன மெனுஸ் வேணும், என்னென்ன ஆப்ஷன்ஸ் நமக்கு வேணும், என்ன இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளே கிரியேட் பண்ணி அது அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இது என்ன இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புறோமோ, நம்ம என்னுடைய நான் எடுக்கிற இப்போ சீட்டு நான் பேப்பர் கண்டபடி இந்த இந்தியா அப்படிங்கிற கான்செப்ட் பேப்பர் சப்ஜெக்ட் நான் எடுக்கிறேன்னா அது ரிலவென்ட்டா அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண விரும்புறோம்னா பப்ளிஷ் பண்ண விரும்புறோம்னா அது எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம்ல போட்டு வி கேன் கம்யூனிகேட் டு தம். ஸோ நம்ம டீச்சிங் லேண்டிங் பர்பஸ் இதை பயன்படுத்திக்கலாம். பர்சனல் வெப்சைட் இதுலையுமே நம்ம இன்ஃபர்மேஷனை கம்யூனிகேட் பண்றதுக்கு, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பின்ட்ரெஸ்ட் Pinterest platforms, Linktree. So link, எல்லா லிங்க் இப்ப நான் காமிச்ச செப்பரேட் பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்கை எல்லாத்தையும் ஒரே லிங்க்குள்ள கொண்டு வந்து காமிக்கிறதா Linktree. Linktree அப்படிங்கிறது எல்லா இண்டிவிஜுவல் லிங்கையும் ஒரே லிங்க்குள்ள கொண்டு வந்து லிங்கை தனித்தனியா போய் தேடணும்னு அவசியம் இல்லை, இந்த லிங்க்குள்ளேயே கொண்டு வந்து அதை அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு அதை வந்து ஷேர் பண்ணலாம். இப்ப என்னுடைய யூடியூப் எங்க இருக்கு, யூடியூப் லிங்க் என்னது, என்னுடைய ஸ்லைட் ஷேர் லிங்க் என்னது, என்னோட பிளாக் லிங்க் என்னது, என்னோட வெப்சைட் லிங்க் என்ன அப்படின்னு தனித்தனியா போய் போய் பார்க்க வேண்டாம். லிங்க்ரீ அப்படிங்கிற ஒரு லிங்க்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அதுல போய் என்ன லிங்க் நமக்கு என்ன பிளாட்ஃபார்ம் நமக்கு வேணுமோ அந்த பிளாட்ஃபார்மோட லிங்கை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். இவ்வளவு இது வரைக்கும் நம்ம பார்த்த பிளாட்ஃபார்ம்ஸ் விட இன்னும் இது இதுல காமிச்சிருக்கிறதுமே கம்மி, நிறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் தேர். பட் வாட் த பர்பஸ், என்ன பர்பஸ்க்கு என்ன பிளாட்ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத பொறுத்து அதுல நான் முதலே சொன்ன மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயுமே எல்லா விஷயத்துலயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. நெகட்டிவ் நிறைய இருந்துச்சுன்னா வி லீவ் தட், பாசிட்டிவ் நிறைய இருந்துச்சுன்னா வி கேன் யூஸ் தட். அது எந்த பர்பஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத பொறுத்து அதை பயன்படுத்திக்கோங்க. இது வந்து சேஃபா நம்ம யூஸ் பண்ணணும்னா செப்பரேட் பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபார் ப்ரொஃபஷனல் யூஸ். பர்சனல் இன்ஃபர்மேஷனை எதுவுமே அதுல நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. நம்மளுடைய நம்மளுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், நம்ம கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட், நம்மளுடைய ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொன்னா அதுக்கு மட்டும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் நம்மளுடைய எய்மா வச்சு அதுக்கு மட்டும்தான் அந்த பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சு அதை மட்டும்தான் ஷேர் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல போய் நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா கட்டாயம் நம்ம வந்து ஏதாவது இஷ்யூஸை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும்.
சோ இது வந்து நம்ம கல்லூரியினுடைய வெப்சைட். சோ இந்த இதுல இதுலயும் போயிட்டு நீங்க நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இப்போ இது வந்து ஒரு மீரர், இந்த டிஜிட்டல் இதால வந்து பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்லூரியினுடைய மிரர் அப்படின்றதுனால இந்த வெப்சைட் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் கண்ணாடி மாதிரி திகழக்கூடியது அவங்களுடைய வெப்சைட்ஸ், என்னென்ன இருக்கு விஷயங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய. நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்துச்சுன்னா நீங்க கட்டாயம் நம்ம கல்லூரியுடைய வெப்சைட்டை போய் பாருங்க, என்ன விஷயங்கள்லாம் இருக்கு, எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கிறோம், எவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இது கல்லூரியினுடைய யூடியூப், ஸோ எல்லாருமே இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய நம்ம கல்லூரியில உள்ள ஈவெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து இதுல அப்லோட் ஆகும், அதுல நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா knowledge sharing அப்படிங்கிறது தான், இன்ஃபர்மேஷன் ஷேரிங் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். If you want to ask anything else, students? Okay, thank you. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சா, எஃபெக்டிவாக இருந்துச்சா? Yes, ma'am. Okay, ஏதாவது நீங்கள் வந்து இந்த ஷேர் பண்ணணும் அல்லது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்க கேட்கலாம். கம்யூனிகேஷன் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் த்ரூ சோசியல் மீடியா. இப்ப வந்து உங்க சாட் பாக்ஸ்ல நான் வந்து ஒரு லிங்க் போடுறேன். இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா நீங்க கட்டாயம் நீங்க ஃபில் பண்ணணும். இப்ப நான் இதுல காமிச்ச பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஏதாவது நீங்க வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதோடைய லிங்கை வந்து நீங்க இங்க ஷேர் பண்ணலாம். அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஸ்லைட காமிக்கிறேன், இதுதான். ஸோ இப்போ உங்களை அதுல வந்து என்ன கேட்டுக்கோன்னா உங்க நேம், இயர், சப்ஜெக்ட் கேட்டுக்கோ, உங்க மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், டெலிகிராம் நம்பர், இமெயில் அட்ரஸ். ஃபேஸ்புக்ல நீங்க இருந்தீங்கன்னா அதோடைய லிங்கை கொடுங்க. லிங்க்டின்ல இருந்தீங்கன்னா, ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம், பிளாக், ஸ்லைட் ஷேர், யூடியூப், இந்த மாதிரி எனி அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் இதுலயாவது இருந்தீங்கன்னா யூ கேன் ஃபில் தட் லிங்க். ஸோ அந்த லிங்கை கொடுக்கலாம். நீங்க இதுல இப்ப நான் காமிச்ச இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல எதுலாம் நீங்க இருக்கீங்களோ அதை பத்தி நீங்க ஃபில் பண்ணலாம். இப்போ வந்து ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இது கட்டாயம் வந்து பிளாக் அப்படிங்கிறது உங்களுக்கு இபிசி த்ரீல அப்படிங்கறதுல வரும். ஸோ இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் எதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ, இன்ட்ரெஸ்டடா இருக்குமோ, தேவையோ, அதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை டெவலப் பண்ணி கிரியேட் பண்ண வச்சு அதை யூஸ் பண்ண வைக்கிறது தான் எங்க எல்லாருடைய ஒரு மோட்டிவ். ஸோ இந்த மாதிரி நம்ம கட்டாயம் ஐசிடி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தேவை. ஐசிடி யூசேஜ், ஐசிடி ஸ்கில், ஐசிடி காம்பிடென்சி, டிஜிட்டல் லிட்ரஸி, டிஜிட்டல் ஸ்கில் வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு டீச்சருக்கு வந்து தேவையான ஒன்று. ஸோ அதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது, ஃபியூச்சர்ல நமக்கு அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்க சாட் பாக்ஸ்ல அந்த லிங்க் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன், யூ கேன் ஃபில் தட் இன்ஃபர்மேஷன். Now, give your attendance mark.